guys, welcome to the American Truck Simulator. This is Sai Gaming Studio. Naan ungal Sai. So in the episode la vandu namo Utah map download panita. So in the episode la namo vandu Utah pathi paaka porom. Adu mattum illama mail la pathina ul theriyum special transport DLC download panirken. So special transport டெலிவரியும் நம்ம பண்ணலாம், பட் இது அது எப்போ பண்ணலான்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டிஎல்சி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம கண்டிப்பாக ட்ரக் வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க்கில் லோன் கேட்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியும் உங்களுக்கு, 27,525 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம கடன் கேட்போம், வாங்கியே ஆகணும். ஸோ நான் இப்போ வாங்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் ஆஸ்கிங் ஃபார் லோன் ஃபார் அதான் $1,00,000 சொல்லியிருக்கு. ப்ளஸ் வந்து ரீபேமெண்ட் பீரியட் வந்து 56 days, 56 நாளில் நம்ம வந்து கட்டணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 18%. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. நம்ம எவ்வளோ கம்மியாக வாங்குகிறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். நம்ம இப்போதைக்கு $1,00,000 போதும். ஏன்னா நம்ம $4,00,000 வாங்கணுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கே 70 days. ஸோ தினைக்கு வந்து 5,000 something நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 1,800 தான், மோர் ஓவர் 2,000 rupees தான், $2,000 தான் நம்ம டெய்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, லோன் வாங்குவோம். ஸோ லோன் அமௌண்ட் வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் $1,27,525 இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ட்ரக் டீலர் போகிறோம். நான் எனக்கு வந்து இந்த இப்போ தான் வந்து 1.36 அப்டேட் வந்ததுனால மாடெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆகிற வரைக்கும் நான் எந்த மாடும் டவுன்லோட் பண்ணல. இப்போதைக்கு 2 மாடு மட்டும் தான் அப்படியே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம வேறு வேறு ட்ரக்கு நம்ம மாடு யூஸ் பண்ணி விளையாடுவோம். ஆனால் இப்போதைக்கு 1.36 அப்டேட் ஸ்டேபிள் ஆகட்டும். ஸ்டேபிளான அப்புறம் நம்ம மாடு ட்ரக் மாட்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கென்வொர்த்து வால்வோ, எனக்கு வால்வோ ட்ரக் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ நான் போக போகிற இடம் வந்து லாஸ் வேகாஸ் ட்ரக் டீலருக்கு தான் நம்ம போய் ஆகணும். ஸோ போயிட்டு விசிட் செலக்டட் டீலர். நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா 1,18,000 ஸ்டார்டிங்கு. ஸோ இது அப்படியே போக போக ஏறிட்டே போவோம். ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட 1,27,000 இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ட்ரக்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை, ஐ மீன் மணி இல்லை, காசு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் அன்லாக் பண்ணோம். பார்த்திங்கன்னா கேபின்லாம் நம்ம போக போக இன்னும் 10 சூப்பராக இருக்கும், 11-20 சூப்பராக இருக்கும். அது போக போக பார்த்துக்கலாம். அதே மாதிரி சேசிஸ் வந்து இந்த சேசிஸ் இருக்குது, இதுவே போதும் நமக்கு. நம்மக்கிட்ட அடுத்தடுத்த சேசிஸ் வாங்கிறதுக்கும் நம்மக்கிட்ட காசு இல்லை. இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 355 HP ஹார்ஸ் பவர். அது இந்த இன்ஜின் தான் இப்போ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, வால்வோ D11 இன்ஜினு. இதுவே போதும், நம்ம எதுவுமே நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை, அதான் முக்கியம். பார்த்துக்கோங்க, எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம இதுக்கு போக பேலன்ஸே 7,000 something தான் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ எதுவும் வேண்டாம். இன்டீரியர் ஓகே, ஏன்னா அடுத்த இன்டீரியர் 11-10 தான் அன்லாக் ஆகுது. ஸோ கலரும் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்லை. இப்போதைக்கு இந்த கவலை இந்த கலர்லேயே இருக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை. இப்போ தான் நம்ம புது ட்ரக் வாங்குகிறோம். அகலக்கால் வைக்காமல் கரெக்டாக மேனேஜ் பண்ணி போக போக நம்ம சம்பாதிக்க நம்ம ட்ரக்கை வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே நம்மளால் இப்போ பண்ண முடியாது. எல்லாமே வந்து மேபி லைட்ஸ் போடலாம் $50. சின்ன சின்னதாக வேணா எதனா பண்ணுறேன். என்னது இது
நோ டிஃப்ளெக்டர். ஓ டிஃப்ளெக்டர் இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு நம்ம எதுவும் அன்லாக் ஆகல. மேக்ஸிமம் நம்மளுக்கு எதுவும் அன்லாக் இருக்காது இப்போதைக்கு. எனக்கு நான் எனக்கு இது ரெண்டு கண்ணாடி மட்டும் வச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஸோ இதுவே $2,480 சம்திங் வந்துடுச்சு. ஸோ வேறு எதுவும் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. வீல் எல்லாமே வந்து நம்ம ஸ்டாக்கை வச்சுருப்போம், அப்புறம் நம்ம வந்து இது பண்ணுவோம். என்னது செயின்ஸ் ஆட்டாய் நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ இது டே கேபின் தான். ஏன்னா நான் இப்போது எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 hours, 3 hours, 5 hours, 6 hours ஜேர்னி தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லாதனால. ஓகே இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 118,805 ரூபா போடுறோம். இப்போ நம்ம காசு தரணும். வேறு என்ன இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். ஓகே இதுலலாம் இருக்குது டீசெண்டாக. ஓகே மெயின் மிரர்ஸ். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கு. ஓகே கன்ஃபார்ம் பண்ணுறேன். பர்ச்சேஸ் தேங்க்யூ ஃபார் பையிங் ஃபர்ஸ்ட் ட்ரக் ஃப்ரம் அஸ், ப்ளீஸ் கம் அகெயின். ப்ளீஸ் நோட் தட் ஆல் ட்ரக் ஆர் ரெகுலர் இன்சூரன்ஸ் பெய்டு ஒன்லி. இன்சூரன்ஸ் பெய்டா? ஓகே முதல் ட்ரக் வாங்கியாயிடுச்சு. இந்த எபிசோடில் நம்ம யூடாக் போக முடியுமான்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் யூடாக் பார்டரை தொட பார்க்கணும். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம கராஜிலேருந்து ஆரம்பிக்கும். நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரக் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து யாருக்கும் எந்த கம்பெனிக்கும் ஜாப் பண்ண வேணாம். நம்ம சூஸ் பண்ணுற கார்கோ எடுத்து நம்ம பாட்டு யூஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போதைக்கு நான் ட்ரெய்லர் வாங்கலை. ட்ரெய்லர் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. நம்ம எடுத்தோடனே ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டான்னு தான் நான் ட்ரெய்லர் வாங்கலை. இப்போதைக்கு நம்ம எல்லா ட்ரெய்லரும் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் பண்ணுவோம். அதாவது ஃப்ரைட்டர் மார்க்கெட்டில் போயிட்டு. இப்போது லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து யூடாக் எதனா போகுதான்னு பார்க்குறேன். எதுவுமே போகாது. எதுவுமே இல்லை. நிவாடாக்கும் எதுவும் போகுது. எல்லாம் இந்த பக்கம் தான் போகுது. இது எங்கே போகுது? யூடாக் டிஎல்சி டவுன்லோட் பண்ணியும் நம்ம யூடாக் பார்க்க முடியல. கிளிப்பினே ஆகிடுச்சுண்ணா. அட்லீஸ்ட் இந்த எஜுக்காவது போதா? பக்கத்தில் இருக்கிற பார் ஸ்டோவ் அப்படின்ற இதில் கூட இருக்கு. இங்கேருந்து கூட நம்ம பிக்கப் பண்ணலாம். ஆனால் எதுவுமே நான் அன்லாக் பண்ணாதனால எனக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சமாச்சும் கிட்ட போக பார்ப்போம் யூடாக் கிட்ட. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம யூடாக் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு நம்ம உள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து யூடாக் மேப்போட ரிவ்யூ வரும். ஏன்னா நான் பாதி யூடாக் மேப் விளையாடி பார்த்துட்டேன் என்னோட இன்னொரு ப்ரொஃபைலில். ஸோ அதோட ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு அது ப்ராசஸில் இருக்குது. ப்ராசஸ் முடிஞ்சவொடனே அப்லோட் பண்ணுறேன். எங்கே போகலாம்? ஓகே இந்த இது கூட ஓகே. திங்ஸ் கிங்மேன் போயிடலாம். அரிசோனா இந்த ரூட்டும் நல்லா சீனிக்கான ரூட் இருக்கும். ஆனால் நம்ம வந்து யூடாக் மேப்பில் நம்ம பார்க்குறதுனால நம்ம எவ்வளோ கிட்டே போக முடியுமோ அவ்வளோ கிட்டே போவோம் யூடாக்கு. ஸோ நான் இந்த அதாவது எம்டி பேலட்ஸு ரொம்ப பே கிடையாது. $12 பர் மைல் தான் கொடுக்குறானுங்க. எட்டிலேருந்து வேர்ல்ட் பாட்டுக்கு போகுது. ஸோ எம்டி பேலட்ஸு லாஸ் ஏஞ்சல்ஸ் டு கிங்மேன். இது அடுத்த எபிசோட் நம்ம இங்கேருந்து யூடாக் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே போகலாம். இப்போ நம்ம போய்ட்டு கார்கோ பிக்கப் பண்ணோம். இப்போ எல்லாமே நம்ம போன எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா
சாரி, போன எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வண்டியை எங்கேருந்து எங்கே போகணும்னு சூஸ் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து ட்ரெயின் ஐ மீன் ட்ரக்கு வந்து லோட் ஆகியிருக்கும். ஸோ அப்படியே நம்ம அங்கேருந்து நம்ம அப்படியே டெலிவரி பாயிண்ட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆனால் இனிமேல் எப்படி இருக்குன்னா, நம்ம எக்ஸ்கியூஸ் இனிமேட்லேருந்து நம்ம கொஞ்சம் எந்த கம்பெனிக்கு நம்ம ஜாப்ஸ் எடுக்கணுன்றது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. என்ன மாதிரி ஜாப்ஸ் எடுக்கணுன்றது எல்லாமே, ஸோ நம்ம ஆஃபீஸாக அந்த கம்பெனிக்கு போய் அங்கேருந்து ஜாப் பிக்கப் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பேர்லேருந்து எல்லாமே வந்து அதிகமாகவும் ஆகும், அதே நேரத்தில் உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா வண்டி முதற்கொண்டு எல்லாமே நம்ம தான் செலவு பண்ணுவோம். அதனால் சொல்கிறேன், போன வாட்டி வந்து வண்டி எதனால் பிரச்சனை, பெட்ரோல் எல்லாமே வந்து கம்பெனி பார்த்துக்குவோம், ஆனால் இப்போது வந்து நம்ம தான் பார்த்துக்குவோம். செயின்ஸா நல்லா இருக்கு. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு போகலாம். ஸ்பீட் லிமிட் 30. ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது தான் இந்த ரோடு எண்ட் ஆகும். ஓகே, நம்ம ட்ரக்கு முத முதல்ல வாங்கியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரக்கு. ஆ, திடீர்னு நிறுத்திட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரக்குன்னு சொல்லி வாய முடியல. ஒரு ஆக்சிடென்ட், ரொம்ப மேஜர் ஆக்சிடென்ட் இல்லை. ஆக்சிடென்ட் ஆகல, ஏன்னா யாரும் பார்க்கல. நம்ம பாட்டுக்கு டெலிவரி பாயிண்ட் போயிடும். ஸோ டிஸ்பிளே மாற்றிடுறேன். 30லேருந்து 30 ஸ்பீட் லிமிட்டாக நான் 35 போயிட்டு இருக்கேன். யூடாக் மேப் வந்துடுச்சு. யூடாக் மேப் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லை ஈச் அண்ட் எவ்ரி திங். நான் வண்டி ஓட்டுறதா இல்லை எல்லாம் மேப்பை சுற்றி பார்க்குறதானே தெரியாமல் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ டைனி டீட்டெயில்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையாவிலே ஒரு சூப்பர் மேப். ஏற்கனவே இந்த கேம் ரொம்ப சூப்பரான கேமு, இதில் வேறு இன்னும் அதிகமாக பயங்கரமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு SES சாஃப்ட்வேர், அருமையான மேப் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரீசனபிள் ப்ரைஸில். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மேப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 409, அவ்வளோதான், 409 ரூபா ஸ்ட்ரீமில். ப்ளஸ் வந்து நான் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் டிஎல்சியும் டவுன்லோட் பண்ணேன். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 500 ரூபீஸ் ஆச்சு. ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல அழகான ஒரு மேப் டிஎல்சி விட்டுருக்காங்க SES. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸு. இப்போ வரைக்கும் டெலிவரி பாயிண்ட் தான் போகிறோம், ஐ மீன் பிக்கப் பாயிண்ட்டுக்கு. சாரி, டெலிவரி பாயிண்ட்டு கிடையாது, பிக்கப் பாயிண்ட். 45 ஸ்பீட் லிமிட்டு, ஆக்சுவலாக நம்ம அந்த லேனில் இருக்கணும். போலீஸ் கார்லாம் டீட்டெயில்ஸ்லாம் மாற்றிருக்காங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் ஜாப் அதெல்லாம் சூப்பராக மாற்றிருக்காங்க. தப்பான இடத்துல வந்துருக்கேன் தான். ஏடாது முதல் ட்ரக்கு வாங்கி எல்லாம் அடிச்சு டங்கு பொங்கு டங்கு பொங்குன்னு அடிச்சுட்டு இருக்கேன்.
டெலிவரி பிக்கப் பாயிண்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு போல. எடி கம்பெனி எவ்வளோ தூரம் போகணும்? 131 மைல், 22 மைலில் இருக்கு. பீச், லாஸ் ஏஞ்சல் பீச், சீஷோர். பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. இப்போதைக்கு பெட்ரோல் பற்றி பிரச்சனை இல்லை. ஹாரன்லாம் மாற்றணும். காம்படியாது ஹாரன், இது அதுக்கு மேலே காம்படியாது. நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்லேயும். சரி, யூடாக் மேப்லையும் நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் டேட்டஸ் 11 வேற. ஸ்பீட் லிமிட் 30, ஸோ ஸ்லோவாக போய் ஆகணும். சாரி காய்ஸ், உடம்பு சரியில்லை எனக்கு, ஒரே கோல்டு ப்ளஸ் ஃபீவராக இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் வாய்ஸ் சரியில்லைன்னா, சப்போஸ் பேசிகிட்டு இருக்கும்போது இரும்புனா தப்பாக எடுத்துக்காதீங்க, உடம்பு சரியில்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கிறதுனால தான் நான் இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பிக்கப் பாயிண்ட் வந்துடுச்சு கம்பெனி. பா, லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏதோ ஒரு மூலையில் வச்சு போயிருக்கான் பாய்வன். ஓகே, எடிஸ் வந்துட்டேன். ஓகே, நம்மக்கிட்ட 7800 ரூபாய் தான் இருக்குது. 2000 இதுலேருந்து லோன் போயிடும். சீக்கிரமாக நம்ம வந்து பிக்கப் பண்ணி, ஜாப் பிக்கப் பண்ணி, டெலிவரி பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப ட்ரக்கையும் டேமேஜ் பண்ணாமல் கரெக்டாக போயிடணும். ஓகே, இது ஒன்று மட்டும் தான் இருக்குது, எம்டி பேலட்ஸு 9-10 தான். ரொம்ப ஈஸியான ட்ரக்கு தான், ஏன்னா சின்ன ட்ரெய்லர் வேறு. ஸோ ஈஸியாக இருக்கும், கடகடன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம முக்கியமான விஷயம் வந்து அடுத்த எபிசோடில் நம்ம யூடாக் ரீச் பண்ணியிருக்கணும். ஓகே, எங்கே இருக்குது? பின்னாடி போட்டு வச்சுருக்கேன், இப்படி போகலாம். ஏதோ தான் இருக்குது. ஆக்சுவலாக அட்வான்ஸ் கப்ளிங் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ கேம் பிளேயில் போய் அதை முதல்ல ஆன் பண்ணுவோம், அட்வான்ஸ் கப்ளிங். ஏன்னா அதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கப்ளிங் பண்ணுறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் நான் எங்கேன்னு போய் தேடுவேன். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது கண்ணிலே மாட்டாது. அட்வான்ஸ் ட்ரெய்லர் கப்ளிங், ஓகே, நல்ல வேலை மாட்டிக்கிச்சு. ஏன்னா இந்த மாதிரி எதனா சொல்லும் போதோ அது பண்ணும் போதோ, பா ஒரு ஜம்ப் பண்ணிச்சு பாருங்க.
ஓகே இது இது வந்து என்னன்னா ட்ரெய்லர் வந்து செக் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கொஞ்சம் பின்னு வந்து கரெக்டாக, அதாவது என்னென்னா பின்னு வந்து கரெக்டாக போய் ஃபிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் வந்து போயிட்டு ஃபஸ்ட் நம்ம ட்ரெய்லர் ரிவர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணவனே எதுவும் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு ரைஸ் பண்ணி பார்க்கணும். அது கொஞ்சம் பின்னு வந்து வராமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கப்ளிங் கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக் போட்டு நியூட்ரல் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு, ஓ இன்னும் ஒழுங்காக பண்ணல நான், ஏன்னா நான் ஆப்ஷன் மாற்றினதுனால ஏதோ பிரச்சனை பண்ணுச்சு. இப்போ கரெக்டாக என்ன இடிக்குது, எக்ஸ்கியூஸ் மீ, சைடில் போயிருக்கணும். கொஞ்சம் இருங்க கைஸ், கரெக்டாக பண்ணிடுறேன். அலைன் வந்து கரெக்டாக, ஓகே டேமேஜ் ஆகும். என்ன இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரெய்லர் கப்ளிங்லாம் பண்ணுறேன். எப்பவுமே கரெக்டாக நடக்கும். இப்போ ஏன் ஓகே அவ்வா கடைசியாக பண்ணிட்டேன், என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ பார்க்கிங் பிரேக் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல மூவ் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி ட்ரெய்லர் வந்து புஷ் ஆகும் அப்படின்னா நம்ம கப்ளிங் பண்ண பின் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக்கு போட்டுட்டு நியூட்ரல் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி நம்ம ஸ்டாண்டை மேலே தூக்கலாம். ஸோ போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஒரு வாட்டி ஆன் பண்ணிவிட்டு எல்லா லைட்டும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஸோ எல்லா லைட்டும் ஒர்க் ஆகுது, ஹெட்லைட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். சாரி காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு கப்ளிங்லாம் பண்ணி, ஐ மீன் ரிவர்ஸில் எடுத்து கப்ளிங் பண்ணி. நம்ம ஜர்னி ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ஸோ மேப் ஒருவாடி பார்த்துருவோம். இங்கே மேப், இங்கேருந்து 3 hours 7 hours ஆகும். ஸோ இங்கேருந்து பார் ஸ்டோவ் போய் பார் ஸ்டோவ் வந்து கிங்ஸ் பேன் போகுது. ஸோ அப்புறம் அந்த எபிசோடில், அடுத்த எபிசோட்லேருந்து கிங்ஸ்மேன்லேருந்து நம்ம எப்படி யூட்டாக்குள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து புது மேப் டிஎல்சி இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் அடுத்த எபிசோடில். புதிய களம் ஆரம்பிப்போம்.
ஓகே ஹைவே வந்தாச்சு. ஸ்பீட் லிமிட் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆன் யுவர் ரூட்டு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட். இது அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வந்து ரொம்ப ஹையில் வச்சுருக்கணும் கேம் பிளேயில், ஏன்னா அது அடிக்கடிக்கு வருது ரேண்டம் ரோட் ஈவெண்ட். பார்த்தீங்களா அவ்வளோ வேணாம், ரேண்டம் ரோட் ஈவெண்ட் கூட ஒரு ஹையில் இருக்கலாம், இந்த டிட்டோர் தான் கம்மியாக இருக்கணும். இது இங்கே இருக்குது, அங்கேருந்து தான் அடிக்கடிக்கு வராது, அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அது ரியலிஸ்டிக்காக இருக்காது, எப்பயாவது ஆக்சிடென்ட் ஆகும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸிட் எடுக்கணும். இந்த எக்ஸிட் எடுக்க முடியாத காரணத்தினால வேற என்ன ரூட் இருக்கு? இந்த எக்ஸிட் எடுக்க முடியாமல் இப்படி போகலாமா? ஐயோ ஓகே, இந்த ரூட்டு தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த எக்ஸிட் எடுத்து இந்த எக்ஸிட் எடுக்காமல். ஓ இது உள்ளே போகிறதா? வேணாம் நம்ம ஹைவேல போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம போனோம், ஏன்னா இந்த எக்ஸிட் எடுத்தால் நம்ம வந்து ஹைவே இல்லாமல் சிட்டிக்குள்ளே போவோம், மறுபடியும் 30 ஸ்பீட் லிமிட் வரும் இது வரைக்கும். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுனால ஃபுல்லாக நம்ம வந்து ஹைவேலே ஜாயின் பண்ணுறோம், இதுதான் கரெக்டான ரூட்டு. நல்ல வேலை ஆக்சிடென்ட்டு இந்த பக்கம் ஆயிருக்கு, ரொம்ப நன்றி. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். ஸோ டீடோர் வந்து அடிக்கடிக்கு ஏன் வருதுன்னா அது வந்து மிடில் இருந்தது பாரு, அது அவ்வளோ தூரம் வந்து அடிக்கடிக்கு வரும், அடிக்கடிக்கு வந்தால் அது ரியலிஸ்டிக்காக இருக்காது, எப்பயாவது வந்தால் ஓகே. ஓ இந்த எக்ஸிட் எடுக்கணும், எக்ஸிட் எடுத்துட்டோம். இது சின்ன ட்ரெய்லர்னால நமக்கு மெனூரிங் வந்து ஈஸியாக இருக்குது. மறுபடியுமா? ஏன் ஏன் இப்படி சொதப்புறீங்க? மறுபடியும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், நான் எங்க போவேன்? எங்க வருது அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்?
மனசே சொல்லிச்சு போல இருக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டு. ஃபீனிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் விட்டு எக்ஸிட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் திருப்பி ஒரு எக்ஸிட் பிடிச்சி பார்ஸ்டோ போனோம்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டு கிங்ஸ்மேன் தான். சரி, கிங்மேன் தான் ரொம்ப தூரம் போனோம். அதுக்குள்ளேயும் ஜூல அலம்புல் பார்சோ சாண்டியாகோ ஜங்ஷன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் போயிடலாம். இப்போ ஸோ இந்த எக்ஸிட் எடுக்கணும், இந்த எக்ஸிட் எடுத்து பார் ஸ்டோப் போயிடணும். எக்ஸ்கியூஸ் மீ, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான். செம்ம ஜங்ஷன் பை மேப்ல பாருங்களேன், ஏதோ கோலம் போட்ட மாதிரி இருக்கு. நார்த் பார் ஸ்டோ போயிட்டே இருக்கலாம். முக்காத முக்காத ஏறு. செம்மையா முக்குது. இன்ஜின் ஹார்ஸ் பவர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது சாதா ட்ரக்குக்கே வந்து நம்ம பவர் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ போக போக நம்ம ட்ரக் வேறு வாங்கினாலும் அடுத்து இது பண்ணாலும் நம்ம வந்து இன்ஜின் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் பண்ணணும். பவர்ஃபுல் இன்ஜின் வாங்கினாதான் பவர்ஃபுல்லான ஹெவி கார்கோலாம் நம்ம ட்ரக்கு வந்து இழுக்கும். ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் டிஎல்சியில் இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்படியே கிரீனாக இருந்தது, இப்போ அப்படியே டெசர்ட் மாதிரி ஆயிடுச்சு இடம். போயிட்டே இருந்தா பார்ஸ்டோல் வந்து கிங்ஸ்மேன். 4 ஹவர்ஸ் இருக்கு நம்ம போறதுக்கு, 242 மைல்ஸ். ஸோ போயிடலாம், ஈவினிங் குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். 1-2 தானே, 2, 3, 4, 5 5-6 மணிக்கெலாம் நம்ம ரீச் ஆகலாம். ஸோ இந்த எக்ஸிட் எடுக்கக்கூடாது.
எக்ஸிட் எடுக்காம ஒரு பெரிய பிரச்சனை. எந்த ரூட் எடுக்கிறது, எந்த எக்ஸிட், எந்த லைன் வந்து எப்படி போகுதுன்றது ரொம்ப கஷ்டம். அடுத்த எக்ஸிட் எடுக்கக்கூடாது. சைன் போர்டெலாம் நிறைய போட்டாங்கப்பா. பழைய இதில் ரொம்ப சைன் போர்ட்ஸ் இருக்காது, இப்போ நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்குது ரோட் சைடில். ஸ்பீட் லிமிட் 70 ஸ்ட்ரைட்டாக போகணும். திருப்பி நீங்கள் கலிஃபோர்னியா பேக்கர்ஸ் ஃபீல்ட் போனால் இந்த ரூட் எடுக்கணும். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போனால் லாஸ் வேகல்ஸு, லாஸ் வேகாஸு, பார்ஸ்டோவ், கிங்ஸ்மேன் எல்லாம் வரும். பார்ஸ்டோ வந்துட்டோம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால், ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் வருமா இல்லை? ஆமாம், ஒரு எக்ஸிட் ஒன்று வருது, அதில் அதில் லெஃப்ட் சைட் போனால் லாஸ் ஏஞ்சல்ஸு, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிங்மேன். ஓகே, வெயிட் பண்ணியிருந்த இன்னொரு கேமும் ரிலீஸ் ஆயிருச்சு, ரெட் டெட் ரிடெம்ஷன் 2. அட் லாஸ்ட் வந்து ரெட் டெட் ரிடெம்ஷன் வந்து பிசிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராக் ஸ்டார். அந்த கேமு நான் கேம் பிளேவாக பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்ட்ரைட்டாக போனால் லாஸ் வேகாஸு, ஸோ இந்த சைடு ரைட் எடுத்தோன்னா நம்ம வந்து கிங்மேன் போயிடுவோம். ஓ, டிராஃபிக் என்ன சொல்லிட்டுனா, ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 வந்து கேம் ப்ளே பண்ணுவேன், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போதைக்கு நான் இன்னும் அந்த கேம் வாங்கலை, கண்டிப்பாக வாங்கிட்டு கேம் ப்ளே பண்ணலான்ட்ருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சில கேம்ஸ்லாம் இருக்குது, அதை பண்ணலான்ட்ருக்கேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்னும் சேனல் வந்து பிக்கப் ஆகலை, அதுலாம் கொஞ்சம் ரீச் ஆடுறதுக்கப்புறம் பண்ணலான்ட்ருக்கேன். தம்பி, நீ பாட்டு ரைட்டில் என்னன்னு போயிட்டு இருந்த, இதுக்கு திடீர்னு சாரி லெஃப்ட் லேண்ட் இருந்தான், நான் இப்படி வந்தவொடனே ரைட் லேண்ட் வந்துட்டான். வந்துட்டு ஸ்லோவாக போவான், இவன் பின்னாடி ஸ்லோவாக போகணும். இப்போவே ஓவர்டேக் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஸ்பீடாக எடுக்கிற துபாருங்களேன், திடீர்னு ஸ்பீடாக போகிறோம், திடீர்னு ஸ்லோவாக போகிறான், திடீர்னு ஸ்பீடாக போகிறான்.
உண்மையாகவே ரியல் ரியலாக இப்படி தான் இருக்கும். வண்டி போயிட்டு இருக்கும்போது ஸ்லோவாக போவாங்க, சரி ஸ்லோவாக போகிறாங்களேன்ட்டு நம்ம அப்படியே அவங்களை ஓவர்டேக் பண்ணி போனால் டக்குன்னு ஸ்பீடாக எடுப்பாங்க. அதே மாதிரி பண்ணுறான் இந்த டிரைவர், ஸ்லோவாக போனானேன்ட்டு நான் லெஃப்ட் லைனில் வந்தேன், இப்படி வரங்க ஸ்பீடாக போயிட்டுருக்கான். இந்த ஸ்பீடை நீ முன்னாடியே இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்க பின்னாடியே வந்துருப்பேன். சரி, மொத்த காரையும் நம்ம இந்த ரெண்டு ட்ரக்கு ஹோல் பண்ணி வச்சுருக்கு, ரைட் சைடில் வந்தாச்சு. எல்லாம் போங்கப்பா, சொயின்னு போங்க. விட்டா போதுன்னு காரகாரம் ஓட்டிடுறானே. சைடு ஃபுல்லாகவே டெசர்ட் தான் போல, பார்க்கறது எப்படி பொட்டல் காடாக இருக்கு. ஓகே, எங்கேயும் கிடையாது, ஒரே ஸ்ட்ரைட்டு. ஸ்ட்ரைட் போயிட்டே இருந்தோம்னா கிங்மேன் வந்துடும். டூ ஹவர்ஸ் இருக்கு. எதுக்கு வே ஸ்டேஷன் கரெக்டாக சொல்ல வரேன். வே ஸ்டேஷன் வந்துடுச்சு, இப்போ க்ரீன் கலரில் வந்திருக்கனால நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். ரெட் கலரில் வந்தால் மட்டும்தான் நம்ம போயிட்டு வெயிட் செக் பண்ணணும். க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எனக்கு க்ரீன் கலர் வந்ததுனால நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பேன். இதுவே நம்ம கொஞ்சம் வெயிட்டான கார்கோலாம் கொண்டு வந்தால் செக் பண்ண சொல்லுவாங்க. இது சின்ன ட்ரெய்லர் அப்படின்றனால விட்டாங்க. நம்மளோட ரொம்ப ஸ்பீடாக போகிறான், நம்ம 53 போயிட்டுருக்கோம். நம்மளும் கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்ப்போம். நம்மளோட ஸ்பீடா போயிட்டு இருக்கான். ஸ்பீட் லிமிட் 55 தானே. ஏத்தத்தில் ஏறுமா? ஏறு 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 ஏறு. இன்ஜினோட ஹாஸ்பவர் கம்மியா இருக்கனால சின்ன ட்ரெய்லர் வச்சிருந்தா கூட அப்படியே கம்மியாகுது. மேடு ஏறும்போது அப்படியே கம்மியாகுது. இப்போ பாருங்க, அப்படியே ஸ்பீடாக போகும், அப்படியே கம்மி பண்ணும். ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஏறி இறங்கி ஏறு. அரிசோனா கிராஸ் பண்ணோன்னே ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். கலிஃபோர்னியாவில் மட்டும் தான் 55. ஸோ நம்ம எப்போ அரிசோனா கிராஸ் பண்ணுறோமோ அப்போது ஸ்பீட் லிமிட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
மறுபடியும் சொல்கிறேன் காய்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, அதை தான் கொஞ்சம் ரொம்ப த்ரோட் பெயினாகவும் காஃபும் அதிகமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றதுனால நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இரும்பல் வரும் அப்பப்போ. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. என்ன சொல்கிறான், சிட்டி லிமிட் எமர்ஜென்சி, வித் யுமா 1 மைல் எக்ஸிட். ஓகே, அதுக்குள்ளே ஹாஃப் டேங்க் வந்துடுச்சு, பட் ஹாஃப் டேங்க் ஓகேன்னு நினைக்கிறேன். தம்பி வெயிட் பண்ணு, நீ பாட்டுக்கு வந்துடாது. ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக போகணும், இந்த எக்ஸிட் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக போகணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எக்ஸிட். யுஎஸ் ஹைவே 95, ஹைவே 95 வந்திருக்கோம். ஸோ ஈஸ்ட் கின்மேன் வந்துடுச்சு, ரீச் ஆயிட்டோம். குட்டு, ஆஹா, அந்த சைன் போர்டில் என்னமோ எழுதுது பார்க்காம விட்டேன். நிறைய சைன் போர்ட்ஸ் வச்சிருக்காங்கப்பா. கோல்டன் ஷோர் ஓட்மேன் 1 மைல். ஸோ ஏதோ ரிவர் கிராஸ் பண்ணுறோம். அசல இந்த ரிவர் பேர் தானோ அரிசோனா ஸ்டேட் லைன் வந்துட்டோம். ஸோ இப்போ ஆப்வியஸாக ஸ்பீட் லிமிட்டில் சேஞ்ச் இருக்கும் அரிசோனா. பார்த்தீங்களா, 75 வந்துருச்சு. பீட்டர் சிம்சன்ஸ். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஆனால் 75 நம்ம ஸ்பீடு ரொம்ப அதிகம், அவ்வளோலாம் நம்ம போக முடியாது ட்ரக்கை வச்சுக்கிட்டு. மேக்ஸிமம் 60 வரைக்கும் போகலாம், 60-65 வரைக்கும் போகலாம். 65 அதிகம், ஆக்சுவலாக 75 ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம ரீசனபிளான ஒரு இதில் போனோம். ஐயோ, ஸோ 61 நான் அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சிடுறேன். டேஸ்டி ஆஃப் த லாஸ்ட் மினிட். பா, சைன் போர்டில் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் ப்ரோமாட்ஸ் கனடா மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எப்போனா அடுத்த வருஷம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் டைம் வந்து ஜனவரி பிப்ரவரி அந்த டைம் பீரியடில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ப்ரோமாட்ஸ் வந்து யூரோ ட்ரக்கில் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் ப்ரோமாட்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். கனடா மேப்பு நிறைய பிளேஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ கிங்ஸ்மேன் வந்துடுச்சு, இங்கே போலீஸ் செக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஜங்ஷனில் இறங்கணும், நம்ம கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயும் இருக்குது. பிரேக் 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 சாரி, என்னன்னு தெரில. நம்ம இது ரொம்ப சொதப்புறேன். டிஸ்ட்ராக்ஷன். இதே மாதிரி யூடாக் ட்ரைவ் பண்ணும் போதும் இதே மாதிரி தான், ரோடை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினேன், செம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிடென்ட்டு. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் ஆக்சிடென்ட் இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஏன்னா 3 ஆக்சிடென்ட்டும் நமக்கு மைனஸில், நம்மளுடைய பணம் வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, 7400 தான் இருக்குது, 800 கிட்டே இருந்தது.
வால்பர்ட் நம்ம டெலிவரி பாயிண்ட். கிங்மேன் வந்துருச்சு, டிஸ்கவர் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் வால்பர்ட்லேயும் நம்ம போய் டெலிவர் பண்ணிடலாம். ஸோ மூணு ஆக்சிடெண்ட்டு அடுத்தடுத்த எபிசோடில் ஆக்சிடெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். எங்கே டெலிவரி பண்ணும் பின்னாடி வந்து பண்ண சொல்கிறாங்க, பண்ணிடுவோம். முருகா இதையாவது சொதப்பாமல் ஒழுங்காக பார்க் பண்ணணும். ஸோ இது நம்ம ட்ரக்கு, நம்ம பாட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம வண்டியை எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த ஜாபோ இல்லை போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு தூங்குறதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப இஷ்டம்தான். நான் ஒன்று நம்ம ட்ரக்கில் தூங்க முடியாது இப்போதைக்கு. ஸோ வெளியே வந்துடுறேன். ஸோ இது சின்ன ட்ரக்னால டக்குன்னு திரும்பும், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணும். அதுதான் இதில் மேட்ரு. டக்குன்னு திரும்பும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்புது பார்த்தீங்களா. பெரிய பெரிய ட்ரைலர் யூஸ் பண்ணிட்டு சின்ன ட்ரைலர் யூஸ் பண்ணால் திருப்பறதுல ப்ராப்ளம். திருப்பி நிறுத்ததே ஒரு பெரிய வேலை. ஓகே நிறுத்தியாச்சு. மிஸ்டர் ஐயாச்சாமி நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல எனக்கு. அவன் வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருக்கான் போல. பார்க்கிங் பிரேக் போட்டாச்சு, லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு, இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு, இறங்கியாச்சு. பின்னாடி எடுக்க ஸ்டாண்ட் போட்டாச்சு, எக்ஸலண்ட்டு. ஆக்சுவலாக நம்ம மூணு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம், அதுலேயே 250 சம்திங் போயிடுச்சு, எவ்வளோன்னு தெரில. ஸோ லெவல் 4 நியூபி வந்துட்டோம். இப்போ வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, கரண்ட் கம்பெனி ஜாப்னா இப்போ நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்த இதுக்கு அடுத்த ஜாப் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம், வேண்டாம்னா நீங்கள் வேண்டாம்னு சொல்லலாம். ஸோ அடுத்த எபிசோட் அடுத்து நான் கண்டிப்பாக நம்ம அசரஸ்க்காக ஒன்று அன்லாக் பண்ணுவோம். இது என்னது, கிளாஸ் 2 கேஸஸ் ஃபஸ்ட். சரி கேஸஸ் அன்லாக் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் கிடைக்கும். அப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணதுனால கரண்டில் இந்த வேர்ட்பேட்லேருந்து ரெண்டு போகுது, ஒன்று அரிசோனா இன்னொன்று வந்து கலிஃபோர்னியா. ஸோ ரெண்டு நான் இப்போ இது யூஸ் பண்ணல. அடுத்த எபிசோட் நம்ம யூடாக்ல போய் பார்க்கணும் கண்டிப்பாக. இப்போதைக்கு வண்டியை ஆன் பண்ணிவிட்டு பார்க்கிங் பிரேக் லைட்டு இன்ஜின் ஆஃப். ஓகே காய்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ,
ஓகே காய்ஸ், இந்த எபிசோடு வந்து நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து கிங்ஸ்மேன் வந்திருக்கோம். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம கண்டிப்பாக யூட்டாக்கு போவோம். யூட்டாக்கு ஸோ இங்கேருந்து நம்ம யூட்டாக்கு போகிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் லாஸ் வேகாஸ்லேருந்து நம்ம அப்படியே யூட்டாக் உள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த ஜாப் வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி ஜாப் பிக்கப் பண்ணிட்டு நம்ம யூட்டாக்கை சுற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் யூட்டாக் மேப் ரிவ்யூ வேறு நான் இந்த கேம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், அந்த வீடியோக்காகவும் எதிர்பார்த்துருங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் ஒன் டே டிலே ஆகிடுச்சு. இல்லைனா நான் வந்து யூட்டாக் வந்த அடுத்த நாள்லேயே நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக அடுத்த நாளில் தான் எனக்கு வந்து பிளான் பண்ணி வச்ச மாதிரி அடுத்த நாளில் கரெக்டாக உடம்பு சரியாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் யூட்டாக் வந்து நைட்டு தான் எனக்கு அன்லாக் ஆச்சு. நைட்டு 1 மணி, 12 மணி, 1 மணிக்கு, அதாவது செவன்த்து நைட் 11 o'clock 12 o'clock சம்திங் அந்த மாதிரி டைமில் தான் வந்து அன்லாக் ஆச்சு. ஸோ அடுத்த நாளே நான் வந்து உடம்பு எனக்கு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ போட முடில. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுசாக ட்ரக் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிங்ஸ்மேன் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து அரிசோனா கிங்ஸ்மேன் வந்திருக்கோம். ஸோ அடுத்த எபிசோட் யூட்டாக் போக பார்ப்போம். ஸோ முக்கியமாக சொல்ல போன என்னென்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் பத்திரமா இருங்க, பி சேஃப், டேக் கேர், பை காய்ஸ்.